கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் ஆளும் மார்க்சிஸ்ட் அரசுக்கும் ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கும் இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடு நிலவி வருகிறது சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையை முழுமையாக படிக்காதது பேசுபொருளானது இந்நிலையில் கொட்டாரக்கராவில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க சென்ற ஆளுநருக்கு மார்க்சிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பான எஸ்ஐ சார்பில் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது நிலமல் பகுதியில் மாணவர் அமைப்பினர் ஆளுநருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பகுதியில் காரில் இருந்து இறங்கிய ஆளுநர் அங்கிருந்த தேநீர் கடையில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் காவல்துறையினர் போராட்டக்காரர்களை தடுக்க சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கான முதல் தகவல் அறிக்கையை காட்டிய பின்னரே ஆளுநர் தனது போராட்டத்தை கைவிட்டார் இதனிடையே கேரள ஆளுநர் ஆரிஃப் முகமது கானுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது